26வது துளி தேன் அதிசயப்பத்து அது நுழைவதற்கு முன்பாக தொல்லையிரும் பரவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எலைமருவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். இந்த திருவாசகத்தினுடைய தேன் 26வது துளி தேன் அது அதிசயப்பத்து. ஆம், இந்த அதிசயப்பத்து என்கின்ற பகுதியை படித்தால் இறைவன் முக்தி வழங்கிய முறை என திருமுறைகளிலே போட்டிருப்பார்கள். இறைவன் முக்தியை எப்படி வழங்குவான் என்பதாக திருமுறைகளிலே போட்டிருப்பார்கள். இது முக்தி இலக்கணம் சொல்லக்கூடிய ஒன்று. இறைவன் ஆட்கொள்வான், மெய்நெறி காட்டுவான், அதிசயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு சில செயல்களை முடியுமா முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னும் முடியவே இல்லை, இந்த செயல் எப்போது முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் சார் உண்டு, இது சாதாரணமாக முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி அதிசயத்தை நடத்தக்கூடிய பகுதி இந்த பகுதி 26வது துளி தேன் அதிசயப்பத்து என்கின்ற இந்த பகுதி. மாணிக்கவாசக பெருந்தகை இறைவன் முக்தியை எவ்வாறு நமக்கு வழங்குவான் என்பதை சொல்லக்கூடிய 10 பாடல்களினுடைய தொகுதிதான் இது. இறைவன் ஆட்கொள்வான், மெய்நெறி காட்டுவான், அதிசயங்களை காணச் செய்வான். நாம் அதிசயங்களை காண வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கிறோம். வைப்பு மாடு என்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாதே, செப்பு நேர் முளை மட வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை. பெரிய வீடு இருக்குது, நிரம்ப செல்வம் இருக்குது, செல்வம்தான் உயர்ந்தது என்கின்ற கருத்து, வீடுதான் உயர்ந்தது என்கின்ற கருத்து, நான் வச்சிருக்கிற ஷாஸ் தான் உயர்ந்தது என்கின்ற கருத்து, அது கீழே விழுந்துருச்சுன்னா ஏதோ உலகமே இருண்ட மாதிரியான ஒரு பயம். நிறைய பேர் இப்படி ஆட்கொண்டுடுறாங்க. இதெல்லாம் செல்வம்னு நான் நினச்சேன் என்று மனத்திடை உருகாதே. இது இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் செல்வத்தினுடைய நினைவுகளேயே முழுமையாக இருந்து, இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் பெண்களின் பால் ஈடுபாடு கொண்டு, செப்பு நேர் முலை மட வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனே, அவர்களினுடைய அழகான உடலில் திளைத்து நைந்து போயிருக்கின்ற என்னை, நான் செல்வம்தான், வீடு தான் முக்கியம், காசு பணம் தான் முக்கியம், ஷாஸ் தான் முக்கியம் அப்படின்னு ஈசனை நினையாமல் அழகான பெண் உடல் எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி அலுத்து நைந்து போயிருக்கின்ற என்னை, இப்படிப்பட்ட என்னை ஈசன் எப்படி ஆட்கொள்கின்றான் என்றால், ஒப்பிலாதன உவமனில் இறந்தன உள் மலர் திருப்பாதத்து. ஒப்பே இல்லாத திருப்பாதம், அவனுக்கு இணையாக இன்னொரு பாதத்தை சொல்ல முடியாது. ஒப்பாகவும் உவமையாகவும் ஒன்றை சொல்ல வேண்டும். குயில் போல பாடினாள், மயில் போல ஆடினாள் என்று போல என்கின்ற உவம உருபு சேர்த்து சொல்லணும். ஆனால் ஈசனினுடைய திருப்பாதங்களுக்கு ஒப்புமையும் உவமையும் சொல்ல முடியாது. இப்படித்தான் அவனுடைய பாதங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது, இப்படி இருக்கும் அவனுடைய பாதங்கள் என்று உவமையும் சொல்ல முடியாது, ஒப்புமையும் சொல்ல முடியாது, உவமையும் சொல்ல முடியாது. ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒள் மலர் திருப்பாதத்து, அவனுடைய ஒளி வீசக்கூடிய மலர் போன்ற திருப்பாதங்களை அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. என்னுடைய தந்தையாக இருந்து ஈசன் என்னை தன் அடியவர்களோடு சேர்த்து கொண்டான், அப்படிப்பட்ட அதிசயத்தை நாம் கண்டோம் என்று மாணிக்கவாசக பிறந்தவை சொல்கிறார். நான் இதுவரைக்கும் ஈசனை நினச்சி உருகலை, செல்வத்தை தான் தேடி தேடி சேர்த்திருக்கிறேன். வீடு முக்கியம்னு நினச்சிருக்கிறேன், செல்வம் முக்கியம்னு நினச்சிருக்கிறேன், பெண் முக்கியம், பெண் சுகம் முக்கியம்னு நினச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை ஈசன் ஒப்பில்லாத உவமையில்லாத தன்னுடைய மலர்ப்பாதத்தை தந்து என்னுடைய தந்தையாக இருந்து ஆட்கொண்டிருக்கிறான், இது அதிசயம் கண்டோம் என்று முதல் பாடலை மாணிக்கவாசக பெருந்தகை நிறைவு செய்கிறார். நீதியாவன யாவையும் நினைக்கிலே, நீதியை நினைக்கல, நீதியை சொல்லவும் சொன்னாலும் பிடிக்கல, நிறைய பேருக்கு நீதியை சொன்னாலும் பிடிக்கல. நீதியை நினைக்கிறது மட்டும் இல்லை, இன்னொருவர் சொன்னாலும் பிடிக்கல. சில நேரங்களில் நான் நேர்பட இருப்பேன், என்னிடத்தில் இந்த தவறு இருக்கிறது என்று யாராவது பேசினால் நான் சொல்லிவிடுவேன். அது சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கும், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் நல்லவன் மாதிரி போலியாக இருந்துக்கிட்டு அப்புறம் தவறு செய்கிறதுக்கு நான் இப்போ கோபமாக இருக்கிறேன், நான் இப்போ தவறான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்வது எவ்வளோ சால சிறந்தது. நேர்படத்தானே நிற்கிறோம்,
நேர்பட நிற்பதுங்கிறது முதல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் அதன் பிறகு நாம் ஒழுங்காகி விடுவோம். அந்த நேர்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும். நான் தப்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒழுங்காக ஆயிடுவீங்க. நான் ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தப்பாக இருக்கிறவங்க மத்தியில் நான் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர்மையாக மாறுவதற்கு முயற்சி செய்யலாம். நீதியான யாவையும் நினைக்கலை, நினைப்பவரோடும் கூடேன். நல்லது சொல்கிறவங்களோட சேர்றதும் கிடையாது. யாராவது ஒருத்தங்க நல்லது சொன்னால் அவனை பற்றி ஒதுங்கி போயிடுவோம். இஸ் குட் ஃபார் நத்திங். அவன் நல்லவன் ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான், அவனோட நம்ம சேர முடியாது. அங்கே பணம் காசுலாம் ஒன்றும் கிடையாது. அருளாம் அது யாருக்கு வேணும்? பொருள், இன்றைக்கு பொருள் தேவை, நமக்கு பொருள் வேண்டும். நீதி யாவன யாவையும் நினைக்கிலேன், நினைப்பவரோடும் கூடேன். ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன், ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன். துன்பத்துக்கு ஆளாகி பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலில் சிக்கி நைந்து போயிருக்கிறேன். பிறக்கிறேன், இறக்கிறேன், வளர்றேன், திருமணம் செய்து கொண்டு குழந்தை பேர், அதுக்கு ஒரு திருமணம், அதுக்கு ஒரு குழந்தை பேர், இந்த சுழலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தனை. அப்படிப்பட்ட என்னை என் அடியான் என்று அவனே சொல்கிறான். இவன் என் அடியவன் என்று அவனே சொல்லி உழலும் என்னை என்னுடைய அடியவன் என்று அவனே ஏற்கிறான். நாமா சொல்கிறதில்லை, நான் ஈசனினுடைய அடியவன் என்று நாம் சொல்வதில் இல்லை, அவன் சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நாம் வந்து எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் சின்ன பையன் ஒருத்தன் கேட்பான், எல்லாரையும் அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்கிறியே, அவருக்கு ஒன்றே தெரியுமா அப்படின்னு கேட்பான். அதுபோல் நமக்கு எல்லோரையும் பெரிய பதவிகளில் இருக்கின்றவர்களை தெரியும், ஆனால் பெரிய பதவிகளில் இருக்கின்றவர்களுக்கு நம்மை தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. அப்படி ஈசன் மிகப்பெரிய பரம்பொருள், அவன் சொல்கிறான் உழல்வேன் தனை என் அடியான் என்று, இவன் என்னுடைய அடியவன் என்று அவனே சொல்கிறான். பாதி மாதோடும் கூடிய பரம்பரன், அம்பிகையோடு இரண்டரக் கலந்து நிற்கக்கூடியவன், தன் உடலில் சரிபாதியை அம்பிகைக்கு கொடுத்தவன், பாதி மாதோடும் கூடிய பரம்பரன், நிரந்தரமாய் நின்ற ஆதி, எப்போதும் அவன் இருக்கக்கூடியவன். நேற்றுக்கு இருந்தான் இன்னைக்கு இல்லைங்கிற கிடையாது, அவனுக்கு தோற்றமே கிடையாது, அதனால் மறைவும் கிடையாது, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒருவன், பாதி மாதோடும் கூடிய பரம்பரன், நிரந்தரமாய் நின்ற ஆதி, ஆண்டு என்னை ஆட்கொண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. அவன் என்னை தன்னுடைய அடியவர்களுள் ஒருவனாக கூட்டிக் கொண்டிருக்கிறான். இவன் என்னுடைய அடியவன் என்று அவனே சொல்லி அவனே அவனுக்குள்ளாக கூட்டிக் கொள்ளக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிட்டியிருக்கிறது. பாதி மாதோடும் கூடிய பரம்பரன், நிரந்தரமாய் நின்ற ஆதி, ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாட்டை நிறைவு செய்கிறாரு. இதில் எல்லாம் சிறப்பு இல்லைங்க. இது அடுத்ததில் என்னுடைய அடியவன் அவரே சொன்னார். மூணாவது பாட்டில் முன்னை என்னுடை வல்வினை போயிட. பெரும்பாலும் நம்முடைய இப்போ இருக்கிற நிலைக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முந்திய பிறப்புகளில் நாம் செய்த வினைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் நாம் செய்த வினைகளினால தான் இந்த பிறப்பில் இப்படி இருக்கிறோம், இப்படிப்பட்ட தாய்க்கு மகனாக பிறந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட தந்தைக்கு மகனாக வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட மனைவியை அடைந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து முந்தைய பிறப்புகளில் நம்முடைய வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாரு, முன்னை என்னுடை வல்வினை போயிட. முன்பு நான் செய்திருக்கக்கூடிய வலிமையான வினைகளை அனைத்தும் நீங்கிவிட முக்கண் அது உடை எந்தை, என்னுடைய தந்தை, எந்தை என்பது எம் தந்தை என்பதன் மருவி நிற்கக்கூடிய மொழி. முக்கண் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிதற்கு அறியவன், யாவராலும் அறிந்து கொள்ள முடியாது. யாராவது ஈசனை பற்றி விளக்கமாக சொல்லிவிட முடியும்னா சொல்ல முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியும்னா அதை விட ஒரு வேடிக்கையான விஷயம் கிடையாது, புரிய வைக்க முடியாது. தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு, ஆனால் அடியவர்களுக்கு மிக மிக எளியவன். யார் தன்னை அடியவன் என்று சொல்லிக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஈசன் எளிவந்த தன்மையில் இருப்பான்.
நாம் அடியவனாக இருந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டு வாயிலே இருக்கக்கூடிய வேலைக்காரனைப் போல நிற்பான். அடியவர்க்கு எளியவன் முக்கண்ணை முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கண் அது உடை எந்தை மூன்று கண்களை உடைய என்னுடைய தந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அறிய முடியாத ஈசன். இப்போ நாம் அந்த காலம் பார்த்துருப்போம், மூன்றாம் காலம். அந்த காலத்தில் தரிசனம் செய்தோம்னு சொன்னால் நிரம்ப செல்வம் கிடைக்கும். தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் அடியவர்க்கு எளியவன். அவன் எப்படி இருக்கிறான் என்றால், பொன்னை வென்றது ஓர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த. அதாவது பொன்னையே மிஞ்சக்கூடிய அளவிற்கு அவனுடைய முடி பளபளன்னு இருக்குது, சுருண்ட கேசம். பொன்னை வென்றது ஓர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை. அன்னைனா என்னையும், அது அழகுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க. என்னையும் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. என்னையும் அவனுடைய அடியவரில் ஒருவனாக சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒளி வீசக்கூடிய முடியினை கொண்டவன், அதில் வளர்ந்து வரக்கூடிய பிறையினை சூடிக்கொண்டிருப்பவன். தகவலை சொல்கிறேன், அமாவாசை கழித்த மூன்றாம் நாள் அந்த பிறையை பார்க்கணும், சந்திர தரிசனம். அது நேற்றைக்கு நாங்கள் பார்க்கணும்னு நினச்சி நின்னீங்கன்னா பார்க்கவே முடியாது. வரும் அப்படியே அருகு மாதிரி வரும், அருகும்புல் போல் அப்படி மெல்லிய கீற்றாக வரும். பத்து நிமிஷத்தில் காணாமல் வேற போயிடும். அப்படி வளர்புறையை பார்த்துட்டு சந்திர தரிசனம் செய்துட்டு சாப்பிட வேணுங்கிறது பழைய காலத்து ஆட்கள்லாம் செய்வாங்க ஊரில். சந்திர தரிசனம்னு சொல்லி கும்பலாக நின்று வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொன்னை வென்றது ஓர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த. நேற்றைக்கு சந்திர தரிசனம் செய்திருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அமாவாசை வியாழக்கிழமைனா வியாழன் வெள்ளி சனி, மூன்றாம் நாள் சந்திர தரிசனம். அப்படி மெல்லிய கோடு போன்று தெரியும். அது தரிசனம் பண்ணால் புண்ணியம் அதிகமாக கிடைக்கும். அது எனக்கு மறந்து போயிடுது சார் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு சந்திரசேகர வடிவம் புறப்படும், அந்த வடிவத்தை தரிசனம் செய்தீர்கள்னா மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அன்னை ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அதில் அழகாக தேர் வரக்கூடிய இடத்த வச்சுருக்கிறாரு. ஓடக்கூடிய தேரை பார்த்தோம்னா, இப்போ நம்ம பங்குனி பெருவிழாவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓடக்கூடிய தேரை பார்த்தோம்னா ஏதாவது தடைப்பட்டு ஏதாவது நின்று இருந்ததுனா வாழ்க்கையில் அந்த தடைகளெல்லாம் நீங்கிவிடும், நல்ல வாழ்க்கை உயர்வானதாக அமையும். என்னையும் தன்னுடைய அடியவர்களில் ஒன்றுவராக கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தை கண்டோம். பொதுவாக நிரம்ப பணம் சேர்க்காதவர்களை இந்த உலகத்தவர்கள் பித்தன்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு பைத்தியக்காரையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதியா, பணத்தை சேர்க்கணுங்கிற ஆசை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சரி, நிறைய பணத்தை அப்படி சேர்த்துட்டோம்னு வைங்க, பின்னால் ஏதாவது கஷ்டம் வரும்போது எவ்வளோ பேர் வயத்தை அடித்து சேர்த்தான், பின்னால் அது எங்கே போகும் அப்படிம்பாங்க. திரவிய மூலானாம் பாபானாம், திரவியத்தின் மூலமாகத்தான் பாபம் வரும், திரவியத்தின் மூலமாகத்தான் பாபம் விலகும். ஞாபகம் வச்சுங்க, நாம் சேர்க்கின்ற பணம் ஒவ்வொன்றும், அதனால தான் பழைய காலத்துலலாம் பணம் வந்ததுன்னா நேரடியாக எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க, நேராக கொண்டு போய் சாமிக்கிட்ட வை, முதல்ல குலதெய்வத்துக்கு எடுத்து வை, அப்புறமா செலவு பண்ணு அப்படிம்பாங்க. எடுத்து எடுத்து செலவு செய்தார்கள். நாம் இன்றைக்கி எப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியல, தேய்ச்சி தேய்ச்சி செலவு பண்ணுறோம். அதனால தான் 40 வயசுலேயே எலும்பு தேஞ்சி போச்சு சார், இவனுக்கு நீ தேஞ்சி போச்சு சார், கால் எலும்பு தேஞ்சிடுது, கழுத்து எலும்பு தேஞ்சிடுது, முதுகெலும்பு தேஞ்சிடுது. பாதி பேருக்கு மேலே 40 வயசு கடந்தால் பெல்ட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கை. ஒன்று முட்டியில் இருக்குது, இல்லை இடுப்பில் இருக்குது, இல்லை கழுத்தில் இருக்குது, பெல்ட்டில் தான் ஓடுது. பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது கேளீர். இந்த உலக வாழ்க்கையை பற்றிய எந்த விதமான நிகழ்வும் தெரியாமல் நாம் பாட்டுக்கு வெள்ளந்தியாக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறேன், எந்த விதமான செல்வத்தையும் சேர்க்கவில்லை. பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஓர் காரணம், இதுவும் ஒரு காரணம். எப்போ பார்த்தாலும் ஈசன் காப்பாற்றுவான், ஈசன் காப்பாற்றுவான், ஈசன் என்னை வழி நடத்துவான் என்று நினைத்து கொண்டிருப்பது நான் பித்துத்தனத்தினுடைய முதல் பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கிறேனோன்னு தோணுது, பைத்தியக்காரத்தனுடைய பிகினிங் ஸ்டேஜோன்னு தோணுது. ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே. உயர்ந்தவர்களினுடைய பாதையை அடியொற்றி சென்றால் ஈசனை அடைந்து விடலாம். இந்த உபாயமே தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ என்னோட ரூட்டில் போயிட்டுருக்கிறேன், அதனால் உலகத்தவர்கள் என்னை பித்தன் என்று சொல்கிறார்கள்.
என்ன பித்தன்னு சொல்கிறான், எனக்கு ஈசனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை, உலகியல் வாழ்க்கையில் வாழ்வதற்கான திறமும் இல்லை, பணங்காசு சம்பாதிக்கவும் துப்பு இல்லை, ஈசனை அடையவும் துப்பு இல்லை, ரெண்டும் கட்டானா இருக்கிறேன். அதனால் உலகத்தவர்கள் என்னை பித்தன் என்று பகர்கிறார்கள், சொல்கிறார்கள். உபாயம் அது அறியாமே உயர்ந்த சான்றோர் பெருமக்களோடு இரண்டர கலந்து நிற்க வேண்டும். அப்படி கலந்து நின்றால் நாம் என்றைக்குமே சான்றோர் பெருமக்களோடு இருக்க இருக்க அந்த சான்றோர் பெருமக்களின் வழியிலேயே சென்று ஈசனை அடைந்து விட முடியும். ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும். உபாயம் அது அறியாமல், இதுதான் வழி என்பதை தெரிந்து கொள்ளாமல் செத்துப்போய் அருநரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே, பிறக்கிறேன் இறந்து போகிறேன், எந்த விதமான உபாயமும் வைத்து கொள்ளவில்லை, செத்துப்போய் அருநரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே. இதை போய் மகிழ்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், இறந்து போகிறேன், நரகத்தில் வீழ்ந்து போகிறேன், நகரத்தில் வாழ்ந்தேன், நரகத்தில் வீழறேன். இதில் என்ன சிறப்பு இருக்குது? அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. என் தந்தையைப் போல என்னை ஆட்கொண்டு தன்னுடைய அடியார் கூட்டத்துக்குள் ஒருவனாக என்னை அவன் சேர்த்து கொண்டான். இது அதிசயம். இந்த அதிசயத்தை கண்டோம். முதல்லேருந்து எப்படி சொல்கிறார் பாருங்க, பணங்காசு தேடின அழுத்தேன், என்னையும் தன்னுடைய அடியவர்களாக சேர்த்து கொண்டான். பெண் மோகத்தில் அலைந்து திரிந்து நைந்து போனேன், என்னையும் தன் அடியவர்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டான். சான்றோர் பெருமக்களினுடைய அறிவுரைகளை கேட்கவில்லை, அப்பொழுதும் என்னை தன் அடியவர்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டான். பிறந்து இழைத்து வாழ்ந்து மடிந்து அருநரகத்தில் வீழ்கிறேன், அப்பொழுதும் என்னை அடியார் கூட்டத்துள் ஒருவனாக சேர்த்து கொள்கிறான். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற ஈசனே ஐந்தாவது பாடலில் ரொம்ப அற்புதமாக ஒரு வரியை சொன்னார். நிறைய பேர் பாடுவாங்கள்ல, இறைவனை பற்றி பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்ல, அவங்க பக்கமும் கூட நான் போய் சேரல. பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிலே. நிறைய பேர் ஈசனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை, அணைகிலே நெருக்கமாக இல்லை. பல்மலர் பறித்து ஏத்தேன், நிறைய மலர்களை பறித்து ஈசனை மலர் தூவி வழிபாடும் செய்யவில்லை. பாடுறவங்க பக்கம் பேசுகிறவங்க பக்கமும் சேரல. நிறைய பூக்களை பறித்து ஈசனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் எனக்கு இல்லை. குறாமலர்னு ஒரு மலர் அதிகப்படியாக வாசம் வீசும், அந்த மலரை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண் அப்படி போனால்னா வாசம் இந்த பக்கம் வீசும். அப்படி குறா குறவுவார் குழலார் திறத்தே நின்று குடிகெடுகின்றேனை, என்னுடைய உயர்ந்த பிறப்பு இருக்குல்ல அதையே கூட பெண் மோகத்தில் கீழாக விட்டுவிடுகிறேன். என்னுடைய குடிப்பிறப்பே கீழே போகின்றது. குறவுவார் குழலார் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனே. நான் இறைவனை பற்றி பாடுகின்றவர்கள் பேசுகின்றவர்கள் பக்கமும் நிற்கலை, நிறைய பூக்களை பறித்து ஈசனுக்கு சமர்ப்பிக்கவும் இல்லை, பெண் மோகத்தில் திரிந்து நான் வழி வழியாக வந்த குடிப்பிறப்பினையும் கெடுக்கின்றேன், உயர்ந்த என்னுடைய குடிப்பிறப்பினையும் கெடுக்கின்றேன். ஆனாலும் கூட ஈசன் இரவு நின்று எரியாடிய எம் இறை, இரவு பொழுதில் நெருப்போடு நின்று எரியாடிய எம் இறை, எரிசடை மிளிர்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இரவு பொழுதில் நின்று எரியோடு ஆடக்கூடிய ஈசன், பாம்பினை அணிகலனாக சூடிக்கொண்டிருக்கக்கூடியவன், அவன் என்னை மீட்டு தன் அடியாருள் ஒருவனாக கூட்டிக் கொண்டான். நான் போய் சேரலை, அவனே என்னை கூட்டிக்கிட்டான். நான் போய் சேருவது என்பது இயலாத காரியம், ஆனால் அவனே வந்து என்னை கூட்டிக் கொள்வான் என்றால் அது நான் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பான். பல நேரங்களில் குழந்தைய வான்னா வராது, வா நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னா அது வராது. ஆனால் அதுவாகவே வந்து மேலே வந்து தூக்கிக்கிறியா அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி தூக்கிக்கிட்டாலும் அது ஏற்றுக்கும். ஆனால் நான் தூக்கிக்கிறேன் வா அப்படின்னு நீங்கள் கையை நீட்டினீங்கன்னா அது வராது. அப்படி ஈசன் நாம் அழைச்சா வர்றதில்லை, அவனே வந்து என்னை தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அவனே வந்து என்னை ஆட்கொள்கிறான். எவ்வளவு மோசமாக இருந்தாலும்
அடுத்தது தான் இன்னும். இப்போ மனசுக்குள்ளே வந்து உட்கார்றாரு. ஆறாவது பாடல், எண்ணிலேன் திருநாமம். ஓம் நமச்சிவாயே என்று நான் சொல்லியதே இல்லை. சிவாய நமவென சிந்தி திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், மற்றெல்லாம் விதியே மதியாய் போகும். ஔவை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலை, எண்ணிலேன் திருநாமம் அஞ்சு எழுத்தை சொல்லவே இல்லை. யாராவது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயான்னு சொல்லும்போது கூட கேட்காம நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் வேறு வேறு கதைகளை. என் ஏழமை அதனால், ஏழமைனா நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா, வறுமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இந்த பாட்டை படிக்கின்ற பொழுதுதான் மகாகவி பாரதியாரினுடைய வரிக்கே பொருள் புரிந்தது. கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் ஏதென்ற அறிவும் இலார் அப்படின்னு ஒரு வரி வரும். நிறைய பேர் நான் வறுமையில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இல்லை அது உன்னுடைய அறியாமையின் காரணமாக விளைந்தது. உன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்த தெரியாத அறியாமையின் காரணமாக விளைந்தது. மதிப்பெண் குறையுதுன்னா எதனால் தெரியுங்களா, எனக்கு வசதி இல்லை சார்னு சொல்லக்கூடாது, என் அறியாமையின் காரணமாக விளைந்தது. எனக்கு செல்வம் சேரலை, என் அறியாமையின் காரணமாக விளைந்தது. நான் வீடு வாசல்லாம் வச்சில்லை சார், அப்போ அது என்னுடைய அறியாமை. எண்ணிலேன் திருநாமம், எப்பொழுது நாமத்தை நினைத்ததே இல்லை, ஐந்தெழுத்தை சொல்லுவதே இல்லை. என் ஏழமை அதனாலே, என்னுடைய அறிவற்ற தன்மையினால் எப்பொழுதும் நாமத்தை சொல்வதே இல்லை. சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், அன்னைக்கு பிரதோஷன் நாள், சிவராத்திரி வேறு, அன்னைக்கு பேச்சு இல்லை, தரிசனம் பண்ண வரல, நான் இரவு பொழுது வந்து தரிசனம் பண்ணத்துக்கு சுவாமியை பார்க்க வரும்போது ஒரு நண்பர் வந்து கேட்டார், சார் ஓம் நம சிவாயன்னு சொல்லுமா சிவாய நமன்னு சொல்லுமா அப்படின்னாரு. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், நமச்சிவாயை இச்சு போடணுமா போட வேண்டாமான்னு ஒரு நாள் கேட்டார். சிவபெருமான் ஒன்றும் தமிழாசிரியர் இல்லை, இச்சு போடலைன்னா மார்க் குறைக்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக அன்பு மிகுதியாக எப்படி சொல்ல தோன்றுகிறதோ அப்படி சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம், சிவாய நமவேனும் சொல்லலாம். ஏன்னா நமச்சிவாயவே சிந்திக்க பெற்று சிவாய நமவேனா சிந்தித்திருப்பார்க்கு, அதனால் இப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் சொல்லணுங்கிறது இல்லை. சில பேர் இந்த சைவ ஆகமங்களில் தோய்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்படி சொன்னால் ஒரு பொருள் அப்படி சொன்னால் ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. நாம் அதுக்குள்ளெல்லாம் நுட்பமாகலாம் போகிறது கிடையாது. எனக்கு எங்கள் வீட்டு பையனை பட்டானு கூப்பிடணும்னா நான் பட்டானு கூப்பிடுவேன், அவங்க எந்த பேர் வேணாலும் அவங்க வச்சுருப்பாங்க. எனக்கு என் வீட்டு குழந்தைய பட்டானு கூப்பிடணும், உங்களுக்கெல்லாம் கபாலீஸ்வரர்னு தெரியும், எனக்கு எப்படா இருக்கேன்னு கேட்பேன் உள்ளே போனேன். நல்லா இருக்கியா, நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்களே, இத்தனை பேர் வந்து பார்த்து உனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்திருக்குமே, ஆர் யூ கம்ஃபர்ட் அப்படின்னு நான் கேட்டுட்டு வருவேன். சாமிக்கு இங்கிலீஷ் தெரியுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. நான் என்னுடைய முறை அப்படி, நான் போன உடனே ஆர் யூ கம்ஃபர்ட் அப்படின்னு கேட்பேன். சிவராத்திரி அன்றைக்கி உள்ளே போய் நிற்கிறோம், கூட்டம் நெறி புரியுது, வெளியிலேயே உட்கார முடியல, எங்களால் இங்கேயே இருக்க முடியலடா, நீ எப்படி உள்ளே உட்காந்துருக்கேன்னு கேட்டுட்டு தான் வந்தேன். மூன்றாம் காலம், ஏன்னா லிங்கோத்பவ காலம், நினச்சே பார்க்கல, எங்களுக்கு தரிசனம் கிடைக்கும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. கௌஷிக்கும் வந்திருந்தாப்புல கூட, நாங்கள் நின்ன இடத்துக்கும் அந்த உள்ளே போய் தரிசனம் செய்த இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா எப்படி எங்களை அழைச்சிக்கிட்டு போனார், அது ஈசன் கபாலியை தவிர வேறு ஒருவரால் செய்ய முடியாது. என்னையும் தன் அடியாருள் கூட்டிய அதிசயம் கண்டோமே. அதிசயப்பத்து படிச்சுட்டு வரோம், அப்போ படிச்சுட்டு வந்து சிவராத்திரியை வந்து நின்னா அதிசயம் தானே பார்க்கணும், பாரு உன்னை உன்னை எவ்வளவு அழகாக அழைத்து சென்று காட்டுகிறேன் என்று ஈசன் காட்டுகிறான். நன்னிலேன், நல்ல கலை ஞானமுடைய அடியவர்கள் பக்கம் நெருங்கி நிற்கலை. நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு, ஏன் தெரியுங்களா இதெல்லாம் செய்யலை, எனக்கு நல் வினை கூடலை. எல்லாம் ஊழ் ஊழ்னு சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தில், சார் ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம், ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம், ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம், இப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர், இதெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சார், இங்கே மட்டும் நல்ல கிரகங்கள் இருந்துட்டால் நீங்கள் ரொம்ப உயர்வாக இருப்பீங்க, அதெல்லாம் தான் இல்லையில, அப்புறம் இருந்துட்டான்னு ஏன், அதான் இல்லையில, ஆனால் இருந்துட்டா அப்படிம்பாங்க. அப்படியா சார், நம்மால் பாதி கனவுலையே ஓட்டுவான், இது மட்டும் இங்கே இருந்திருந்தால் ஏதோ கிரகத்தோட தவறு போல்,
அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இப்போது 8 வரப்போகிறார் சார் குரு, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னாரு. நான் சொன்னேன், அப்போ இத்தனை நாள் எங்கே இருந்தார் அப்படின்னு. 7 இருந்தார் சார். 7 இருக்கும்போது அஜாக்கிரதையாக இருக்கலாமா? 7 இருக்கும்போது அஜாக்கிரதையாக இருக்க. இறைவன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கோள்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துட்டு கோள்களில் மேல் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் முந்தைய பிறப்புகளில் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கின்றீர்களோ அதற்கேற்றார் போல இந்த பிறப்பில் உங்களுக்கு கிரகங்கள் வந்து அமைந்திருக்கின்றன. அதுக்கு தான் பிறக்கின்ற பொழுது என்ன அமைப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓ, இந்த அமைப்பா அப்படின்னு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. ஜெயச்சந்திரனா ஒத்துக்க மாட்டார். வழிபாட்டின் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களை மாற்றலாம் என்றால் நாம் மாறாமல் அதை மாற்ற முடியாது. நாம் மாறாமல் அதை மாற்ற முடியாது. நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்ல வினை என்னை கூட்டு வைக்கல. நல்வினை என்னை கூட்டு வைத்திருந்தால் ஈசனோடு இரண்டர கலந்து நிற்பேன். இந்த நல்வினை நயவாமல் நல்ல செயல்களை செய்யாமல் மண்ணிலே பிறந்து இறந்து ஆவதற்கு ஒருப்படுகின்றேனே. இதை விரும்புகிறேன், மண்ணில் பிறக்கிறேன், வளர்கிறேன். இது அழகாக கௌஷிக் ரொம்ப சிறப்பு. ஒரு செடியை வச்சு விட்டுட்டாரு, விதையாகி சின்ன செடியாகி பூத்து காயாகி பழமாகி திரும்ப அது விதையாக மண்ணில் விழும். இப்படித்தான் குழந்தையாகி இளமை பருவம் வந்து வாலிப பருவம் வந்து யௌவன பருவம் அடைந்து திருமணம் செய்து கொண்டு இன்னொரு குழந்தையை பெற்று நான் மண்ணுக்குள் விழுகின்றேன். இந்த சர்க்கிள், இது தொடர்ந்து சர்க்கிள் தான். இது யாரும் மாற்ற முடியாது. இதுலேருந்து வெளில வர முடியுமா? வர முடியாது. வரணும்னு நினச்சா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அதுக்கே விரும்புகிறேன். எப்படியாவது நான் உயர்ந்துடணும், எப்படியாவது உயர்ந்துடணும். எப்படி உயர்வது? அண்ணல்னு சொன்னால் உயர்ந்தவன் என்று. பெரியவனான சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு தன் அடியாருள் கூட்டிய அதிசயம் கண்டோமே. அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. என்னை அவன் உயர்ந்தவன் பெரியவனாகிய சிவபெருமான் என்னை தன் அடியாரோடு கூட்டிக் கொண்டிருக்கிறான். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து வெறும் எலும்பு கூடு பொத ஓட்ட 9 ஓட்ட. ஒரு ஓட்ட குடத்தில் தண்ணி இருக்கிறது அதிசயமா, இல்லாமல் இருக்கிறது அதிசயமா? ஒரு ஓட்டை இல்லை, 9 ஓட்டை. அதுக்குள்ளே இந்த காற்றை அடைச்சி வச்சிருக்கிறான். இது வெளியில் போகலை, உள்ளுக்குள்ளே அழகாக சுழன்று சுழன்று வருகிறது. கரியமல வாயுவையும் உயிர்காற்றையும் நாம் சுவாசிக்கிறோம். அழகாக பிரித்து கரியமல வாயுவை அப்புறப்படுத்தி உயிர்காற்றை ஏற்றுக்கொள்கிறது. மிக நேர்த்தியாக நடைபெறுகிறது இந்த நிகழ்வு. பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து, இந்த ஓட்ட உடலை இறைச்சி எலும்பு நரம்பு அப்படின்னு புழுக்கள் எல்லாம் மண்டை இவற்றையெல்லாம் புதைத்து உள்ளே அழித்து மாசுகளினுடைய கழிவு வெளியேறுகிறது. இந்த உடலிலிருந்து மாசுகளினுடைய கழிவு எல்லா பக்கத்திலேருந்து வெளியே வருது. பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய் கூரை. இந்த உடம்பு பொய்யான உடம்பு, இதுக்கு பேர் மெய்யின்னு பேர், இதுக்கு பேர் மெய்யின்னு பேர். என்ன ஒரு சூக்ஷமம் பாருங்க. நீங்கள் தமிழ் எழுத்தில் உயிர் எழுத்து, ஆனால் அவன்னா உயிர் எழுத்து, ஆட்டு அவ்வரை உயிர் எழுத்து, மெய் எழுத்து இக்கு இங்கு. ஆனால் அது ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா உடல் எழுத்து அது. அது அகரத்தோடு சேர்கின்ற பொழுது, உயிரெழுத்தோடு சேர்கின்ற பொழுது இந்த மெய்யினுடைய வடிவம் அப்படியே இருக்கும். ஆனால் அது எதனுடைய மாத்திரையை பெறும்னா, அது குறிலாக இருந்தால் நெடிலாக இருந்தால் அந்த மாத்திரையை இது பெற்றுக்கொள்ளும். உயிரினுடைய மாத்திரையை பெற்றுக்கொண்டு மெய்யினுடைய வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும். இது மொழியினுடைய அமைப்பு, கட்டமைப்பு. அங்கே உயிரெழுத்து மெய்யெழுத்து, ஆனால் இந்த பொய் உடலுக்கு மெய் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இது யார் மெய்யின்னு சொன்னாங்கன்னு தெரியல. இது எங்கே மெய் போல தோற்றம் காட்டுகிறது. பொய்க்கூரை இத்தை, இத்தைனா இதனை, மெய் என கருதி நின்று இடர்கடல் சுழி தலைப்படுவேனை. இடர் துன்பக்கடலில் விழுந்து விழுந்து உருண்டு எழுந்து வரேன். இந்த பொய் உடம்பை காட்டுவதற்கு இதை மெய்யின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு சான்று காட்டணும்னா, கௌஷிக்கு ரொம்ப அழகான ஒரு சான்று கிடச்சிருக்குது.
இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதிகப்படியான வெப்ப நிலையில் அங்கே தண்ணீர் இருக்கிறது போன்ற ஒரு மாய தோற்றம் எழும்பும். அப்படி தண்ணீர் இருக்கின்ற தோற்றத்தை போல இருக்கும், கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்காது, அட காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இது பொய்யா தெரியுது, உண்மையில் அங்கே தண்ணி இல்லை, அதுபோல இந்த உடம்பு தெரியுதே தவிர உண்மையில் இந்த உடம்பு இல்லை, இது பொய். அனுபவிக்கிறோமே சார், சந்தனம்லாம் பூசுகிறேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறேன், என்னால் தான் இது செய்யப்பட்டதுன்னு சொல்கிறேன், அப்போ இது எப்படி பொய்யாகும்? எப்போ பொய்யாகும்னா இல்லாத போது மட்டும்தான் அது விளங்கும், இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. இட் வாஸ் டன் பை மீ, அவன் என்னை அவமதிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். காணல் நீரின் தோற்றம் போல இந்த உடம்பு இருந்தது, இப்பொழுது இல்லை என்கின்ற நிலையில்தான் இந்த நினைவு நமக்கு புரியும். இப்படிப்பட்ட இந்த உடலில் கடல் சுழித்து இடர்க்கடல் சுழித்து தலைப்படுவேனை, அதுக்குள்ளே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை ஈசன் முத்து மாமணி மாணிக்க வைரத்தை பவளத்தின் முழு சோதி முழு ஜோதி வடிவானவன். எப்படிப்பட்டவன்? முத்து மாணிக்கம் வைரம் பவளம் போன்று முழு ஜோதி வடிவானவன். இதெல்லாம் ஒரு சும்மா சான்று தான், உடனே வைரம்லாம் சாமின்னு நினச்சிக்க கூடாது, மாணிக்கம்லாம் சாமின்னு நினச்சிக்க கூடாது, இது எல்லாத்தினுடைய முழு ஒளியும் அவன், முழு சோதி உடைய அவன். அப்பா என்னை ஆட்கொண்டு அடியாருடன் கூட்டிய அதிசயம் கண்டோம், அத்தன் ஆண்டு அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. ஈசன் என்னை இரண்டரை கலந்து தழுவி அவனோடு என்னை கூட்டி கொண்டிருக்கிறான். அவன் ரொம்ப முக்கியம் பாருங்கள், என்னோட அவனை கலந்துக்கல. தண்ணியில் பால் கலந்தோம்னா பாலோட அளவு கொஞ்சம்னு பொருள், பாலில் தண்ணியை கலந்தோம்னா பாலோட அளவு அதிகம்னு பொருள். ரொம்ப முக்கியம் பாருங்கள், என்னை தன் அடியாருடன் கூட்டிய, என்னை கொண்டு போய் பாலில் கலக்கிற தண்ணி மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத என்னை கொண்டு வந்து அவன் அடியவர்களோடு சேர்த்து கொண்டு என்னையும் ஆட்கொள்கிறான் ஈசன் என்பதை மாணிக்கவாசக பெருந்தகை எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. அத்தன் தந்தை நிலையில் அத்தன் தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. இந்த வேலைக்கெல்லாம் ஆட்களை கூப்பிட்டுட்டு போகும்போது இப்போ தான் அந்த எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போச்சு, இப்போ தான் நம்ம மொத்தமாக கொடுத்துட்றோமே, சமையல் வேலைக்கோ இல்லை வேறு ஏதாவது வேலைக்கோ கூப்பிடும்போது எத்தனை பேர் வருவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நாங்கள் நாலு பேர் வருவோம் சார் அப்படின்ட்டா அந்த சீஃபாக இருக்கிறவர் மூணு பேர் தான் அன்றைக்கி வராங்க, ரெண்டு பேர் தான் வராங்கன்னா தன்னோட பையனையும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு ஆளாக நாலு பேர் கணக்குடா வாடா நீ வாடா அப்படின்னு கூட்டு போயிடுவார். அங்கே போனோன்னா நாலு பேர் வந்தாச்சு பார்த்துக்கிடுங்க, இதே என் பையன், மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் வேலையை வாங்க வாங்கன்னு செய்வாங்க, இவர் அப்பாவும் செய்வார், ஆனால் இந்த பையன் இருக்கான்ல சும்மாவே உட்காந்துருப்பான். இதை விட மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் தம்பி இதை சாப்பிட்டீங்களா அதை சாப்பிட்டீங்களான்னு இவங்களை வேறு உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஹெட்டோட பையனாச்சே அப்படின்னு. ஆனால் அவர் தலைக்கணக்கில் நிற்பார். அதுபோல் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள், ஒரு வேலையும் செய்யாத ஆள், என்னை தன் அடியாருடன் கூட்டி என் தந்தையானவன் என்ன செய்து விட்டான் ஈசன், அடியாரோட கூட்டி அடியார் பெருமக்கள்லாம் போங்க. ரொம்ப அற்புதமான வரி நம்ம பழமொழிகள்லாம் இருக்குது, ஊரார் வீட்டு நெய், அதை போடக்கூடிய கை யாருடைய கையாக இருக்கணும் தெரியுமா, என் பெண்டாட்டியினுடைய கையாக இருக்க வேண்டும். நெய் ஊரார் வீட்டு தான் இருக்கணும், எங்கள் வீட்டு தான் இருக்கக்கூடாது, ஆனால் அதை போடக்கூடிய கை என் பெண்டாட்டியினுடைய கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு போடுவாங்க. வீட்டில் நெய் வேணாங்க, கொலஸ்ட்ரால் ஏற்கனவே விலை ஏறி கிடக்குது, வீட்டில்னா அப்படி, அதே வெளியில இப்படி. பல நேரங்களில் நான் பெண்மையை பார்த்து வியந்து போயிருக்கிறேன், பல நேரங்களில். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஐயாவுக்கு ஃபோன் வருது, அந்த வீட்டு அம்மா பேகை எடுத்துக்கிட்டு கையில் நிற்கிறாங்க, இவர் ஒரு பேக் வச்சுருக்கிறாரு, அந்த அம்மா ஒரு பேக் வச்சுருக்கிறாங்க, குழந்தைய இடுப்பில் வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு ஃபோன் வந்துச்சு, ஃபோன் வந்த உடனே என்னது அம்மா விழுந்துட்டாங்களா அடிபட்டுடுச்சா அப்படின்னாரு இவர். உடனே அந்த அம்மா, யார் உங்கள் அம்மா தானே, வயசான காலத்தில் வீட்டில் இருக்க வேண்டியதானே, வேறு வேலை கிடையாது, சும்மா கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போயிருப்பாங்க, விழுந்துட்டாங்களே
போச்சு, அது வேறு எனக்கு கஷ்டம், வந்து என் கழுத்தாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கூலா, பா எங்கள் அம்மா இல்லைப்பா உங்கள் அம்மா விழுந்துட்டாங்களாம், பாவம் வயசான காலத்தில் இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, விழுந்தது மாமியார்ன உடனே வயசான காலத்தில் ஒரு இடத்துல நிற்காமல் போகிறாங்கன்ற வேண்டியது, விழுந்தது தன்னோட அம்மான்ன உடனே இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வினாடிக்குள்ளே வாய் நரம்பு இல்லாத நாக்கு சொற்களை மாற்றி பேசுகிறது. இப்படி பேசக்கூடிய என்னையும் கொண்டு வந்து தன் அடியாருள் கூட்டிய ஈசன் நீக்கி. இந்த வரிக்கு இது எட்டாவது பாடல், இது எட்டாம் திருமுறையானாலேயோ என்னவோ இது தெரியல, இந்த பாட்டுக்கு இப்படி அமைஞ்சிருக்குது. நீக்கி எதை நீக்க வேண்டும்? என்னுடைய முன் வினைகளையெல்லாம் நீக்க வேண்டும். நீக்கி முன் எனை தன்னொடு நிலாவகை. முன்னால் நீக்கிட்டான், என்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கிவிட்டான். நீக்கி என்னை தன்னோடு நிலாவகை இந்த குரம்பையில் புகப் பெய்து. இந்த உடம்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறான், இதுக்கான காரணம் தெரியல. நோக்கி நுண்ணிய நொடியென சொல் செய்து. இந்த ஒரு பாடல் இருக்குல்ல, இந்த எட்டாவது பாடல். பிற்காலத்தில் நான் வந்து நிறைய பாடல்களை சில வரிகள்லாம் பெரிய நிலைக்கு வந்தால் இந்த பாடல்களையெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செப்பு தகுட்டிலாவது எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா முடிஞ்சால் வசதி இருந்தால் வெள்ளியில் எழுதி வைக்கணும், அதுக்கு மேலே வசதி வந்தால் தங்கத்தில் எழுதி பொறித்து வைக்க வேண்டும். இப்போ இந்த பாட்டில் ஒரு சில வரி இருக்குது, சொல்கிறேன். நீக்கி முன் என்னை தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து. இந்த உடலை கொடுத்து முன் வினைகளையெல்லாம் நீக்கி எனக்கு இந்த உடம்பை கொடுத்து. ஈசன் தன்னை என்னோட வச்சுக்கல, வினையெல்லாம் நீக்கிவிட்டான், அப்போ அவனோட வச்சுக்கிட்டு இருக்கணும்ல, வச்சுக்கிட்டு இல்லை, இந்த உடம்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து. சில வார்த்தைகளை சொல்லி, சுமார் கோவப்படாத, எதுவும் செய்யாத, அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சில சிறிய சொற்களை சொல்லி. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன வேர்டை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அப்படி அந்த சின்ன வேர்டு ஃப்ரேம் பண்ணி தான் அவங்க வெற்றி பெறுகிறார்கள். அப்படி அது உடனே அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அது ஈசன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொற்கள். அப்படி நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு சொல்லை உங்களுக்கு கொடுப்பான், அந்த சொல் வருகின்ற வரையிலும் நாம் காத்திருக்கணும். அது காத்திருந்தால் அந்த சொல் கிடைக்கும், நாம் வெற்றி பெறுவதற்கான சொல் கிடைக்கும். நீக்கி என்னை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து. நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து. இந்த நுகம் இன்றி விழாக்கைத்து, மூணே மூணு சொல்லுங்க. இந்த மூணு சொல்லுக்கு இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, இதை இந்த பொருள் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். நுகம் இன்றி விழாக்கைத்து. நுகம்னா நுகத்தடின்னு பேர். நுகத்தடின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏர் உழக்கூடியவர்கள் ஏரை ரெண்டு மாடு பூட்டுவதற்கு வைத்திருக்கிறதுக்கு பேர் நுகத்தடின்னு பேர். அந்த நுகத்தடியை மாட்டினுடைய கழுத்தில் வச்சு இழுத்துக்கிட்டு போகும்போது அதனுடைய நுனியில் ஏரை அழுத்தி பிடிப்பாங்க, அந்த கூர் முனையை நிலத்தில் அழுத்துவாங்க. அப்போ கீழ் மண்ணு மேல் மண்ணாக புரளும், அப்போ நல்ல விளைச்சல் கிடைக்கும். இதெல்லாம் விவசாயத்தினுடைய அடிப்படை. இது அப்படியே திருமணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த நுகத்தடியை வைத்து கணவனினுடைய கையில் இந்த பெண்ணை ஒப்படைப்பார்கள். உன்னுடைய குடும்பத்தை இனி இவள் வழி நடத்துவாள், நீங்கள் ரெண்டு பேரும் மாடாக இருந்து பொதி சுமந்து இந்த குடும்பத்தை இழுத்து செல்ல வேண்டும் என்பதனுடைய பொருள். நுகம் இன்றி விழாக்கைத்து. உழவு தொழிலை நுகத்தடி இல்லாமலே செய்து விடுவாராம். இப்போ ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, ஆனால் ஈசனுக்கு காரணம்லாம் தேவையில்லை. நாம் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கணும், இந்த இடத்துல சூரியன் பார்வை இருக்கணும், இந்த இடத்துல குரு இருக்கணும், அதெல்லாம் ஈசனுக்கு தேவையில்லை. எந்த இடத்துல வேண்டுமானாலும் எது வேணாலும் இருக்கலாம். உங்களை பணக்காரன் ஆக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா பணக்காரனாக்கிடுவார். உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா படிச்சிருந்தால் தான் சார் வேலை கிடைக்கும், அறிவு இருந்தால் தான் வேலை கிடைக்கும், இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணாதான் அவர் நினைச்சாருன்னா கிடைச்சிரும். அவர் நினைக்கணும், நீக்கி என்னை
முன் எனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொல் செய்து நுகம் இன்றி விழாக்கைத்து. எந்த விதமான நுகத்தடியும் இல்லாமல், காரணங்களே இல்லாமல், காரியங்களே இல்லாமல் செயல்களை முடித்து தரக்கூடிய ஆற்றல் ஈசனுக்கு மட்டுமே உண்டு. திருமணம் நடக்கலேம்பாங்க சில பேர், செவ்வாய் தோஷம்பாங்க, ராகு கேதுனாலேம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஈசன் நினைத்தால் அந்த வினாடி நடக்கும், அந்த வினாடி நடக்கும். ஆனால் ஈசன் நினைக்கணும். இப்போ இதெல்லாம் நடக்கலை ஏன் சார்? அப்போ ஈசன் நினைக்கலை. ஈசன் நினைத்தால் நடக்கும். ஈசன் நினைப்பது போல நாம் நடக்கணும். நடந்தால் அது நடக்கும். செய்து நுகம் இன்றி விளாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய் அறத்துகள் அறுத்து. நான் முன்னால் செய்த என்னுடைய வினைகளை எல்லாம் அறுத்து எழுதரு சுடற்சோதி. இது அழகாக அந்த நேரத்தில் கற்பூர தீபாராதனை காட்டுவது போன்ற ஒரு காட்சியை, நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்பிகைக்கும் கற்பூரஹாரத்தை நடைபெறுவது போன்ற ஒரு காட்சியை திருவாளர் கௌஷிக் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதுக்கு ஏன் சார் இந்த ராட்னத்தை வச்சிங்க அப்படின்னு யோசிக்கலாம்ல. கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். யாரால? அந்த ராட்னத்தை சுத்திரவனால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். மேலே இருக்கிறவன் கீழே வரணும்னு நான் ஆசைப்பட்டாலும் முடியாது, கீழே இருக்கிறவன் மேலே போகணும்னு ஆசைப்பட்டா முடியாது. அந்த ராட்னத்தில் இருக்கிறவரை சொல்லணும், ஐயா கொஞ்சம் ஒரு சுற்று சுற்றி விடுங்க, எனக்கு மயக்கமாக இருக்குது, நான் மேலே இருக்கிறேன், கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லணும். வாந்தி வர மாதிரி இருக்குது, இறங்கிடுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட தான் சொல்லணும். கீழே இருக்கிறவன் கீழே இருந்துகிட்டு இருக்கிறேன், யா எல்லோரும் என்னை கல்லாலையும் மண்ணாலையும் அடிச்சிக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் மேலே தூக்கி விடியா அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? கொடராட்டினம் ஓட்டுறாள்கிட்ட தான் சொல்ல முடியும். நான் முயற்சி பண்ணால், இன்றைக்கி ஒரு பெரிய சித்தாந்தம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க, முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், நீங்கள் முயற்சி செய்தால் எதையும் அடைந்து விடலாம். முயற்சி செஞ்சால் எதையும் அடையலாம்ல, ரெண்டு காலையும் தூக்கிட்டு நின்று பாருங்க. முயற்சி செஞ்சால் என்ன எதையும் அடைய முடியும்ல, ரெண்டு காலையும் தூக்கிட்டு நின்று பாருங்க, முடியாதுல்ல. முயற்சி வேண்டும். யாருக்கு? குழந்தைகளுக்கு அதை போதிக்க வேண்டும். குழந்தைகளுக்குத்தான் அந்த போதனை செல்லுபடியாகும். படித்தா வெற்றி பெறலாம், எவ்வளவுக்கு படிக்கிறியோ அவ்வளவுக்கு மதிப்பெண் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வயதை கடந்ததற்கு பின்னால் தோல்வியிலே ஞானம் மட்டும்தான் உதவும். ஒரு தோல்வி வருகின்ற பொழுது இன்னொரு முறை வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஞானம் மட்டும்தான் தரும், இறையருள் மட்டும்தான் தரும். சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் மதிப்பெண் வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய குழந்தை ஒரு தோல்வியை பார்த்த உடனே சோர்ந்து விழுந்துடுது. இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய குறை. தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கேட்டதெல்லாம் உடனே உடனே வாங்கி கொடுத்துடாதீங்க, இதை இப்போ வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்கள், அப்புறமா நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோன்னு சொல்லுங்கள். தந்தையுடைய காசில் நாம் எடுத்து செலவு பண்ணுறது பெருசு இல்லை, நாம் தந்தைக்கு என்ன செலவு செய்கிறோம் என்பதை பார்க்கணும். தந்தைக்கு நாம் என்ன செலவு செய்கிறோம் அப்படி யோசித்தாலே அடுத்த தலைமுறை நன்றாக வந்துவிடும். அறுத்து எழுதரு சுடற்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. கற்பூர தீபத்தை வச்சிருக்கிறது. அடுத்த பாடல் 9வது பாடல், உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல். இந்த உடம்பினுடைய உருபொருள் இருக்குல்ல, இது பொருள் சேகரிக்கிறது இல்லை, இதனுடைய இந்த ஜீவனினுடைய பொருளே சிவன்தான். அந்த ஜீவனினுடைய பொருளே சிவன்தான். அது எப்படி உள்ளே அமைங்கிருக்குன்னா, பூவில் இருக்கிற வாசனை போல் உள்ளுக்குள்ளே ஈசன் பொருந்தி நிற்கிறான். பூவில் எந்த பக்கம் சார் மணக்கும் யாருக்கும் தெரியாது, எப்போ மனம் போகும் தெரியாது, காஞ்சி போனால் மனம் போயிடும். அதுபோல் நமக்கு இந்த உடம்பு போனால் ஆன்மா கிளம்பிடும். இது எப்படி இருக்குதுன்னா, பூவுக்குள்ளே பூவினீர் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. இது திருமந்திரம் 1459வது பாடல், 1459. பூவினில் கந்தம், கந்தம்னா வாசனை, பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. இந்த ஜீவனுக்குள்ளே சிவம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி பூவுக்குள்ளே வாசனை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதோ அப்படி இருக்கிறான். பற்றலாவது ஓர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே. இங்கே ஈசனை தவிர வேறொன்றை பற்றுதல் கூடாது. ஆனால் என்னால் முடியல, நான் உலகப்பற்றில் தான் திளைத்து நிற்கிறேன். அப்படி உலகப்பத்தில் திளைத்து நிற்கக்கூடிய என்னையும் கூட பற்ற முடியாத பரம்பொருள் வந்து பற்றிக்கொள்கிறது. பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே.
நிரம்ப பேர் இந்த உடல் பெற்றதனுடைய பயனை சொல்கிறார்கள். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் அதிலெல்லாம் நான் தெளிவு பெறலை. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறேன். ரெண்டு காது கொடுத்துருக்கிறதே எதுக்கு தெரியுங்களா? யாராவது நம்ம திட்டினா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். திட்டினா யாராவது நம்மை பாராட்டினாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். ஏதாவது குறை சொன்னால் மட்டும் அதை இங்கே வாங்கி இங்கே எடுத்துக்கிட்டு போகணும். நம்மளெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறான். பாராட்டினா உடனே இங்கே எடுத்துகிட்டு போயிடுறான். பாராட்டினாலும் ஞாபகம் வச்சுங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. மேலே ஏறிடுச்சு, அதுதான் தலக்கணம். பயங்கரமாக ஆகிடும். எந்த கணத்தில் அழிந்தவனும் கிடையாது, தலைக்கணத்தால் அழிந்தவன் நிறைய பேர். அதனால் ஞாபகம் வச்சுங்க, மேலே ஏறிடவே கூடாது. பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே, அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. ஒரு தந்தையைப் போல நின்று என்னை ஆட்கொண்டு அவனுடைய அடியவர்களில் ஒருவனாக என்னை சேர்த்து கொண்டான். அந்த அதிசயத்தை கண்டோம். இருள் திணிந்து எழுந்திட்டது ஓர் வல்வினை சிறுகுடில். இந்த பிறப்பு இறப்புங்கிறதே நம்முடைய அஞ்ஞான இருளால் விளைந்திருக்கக்கூடிய ஒன்று, வல்லிய வினைகளால் விளைந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த இரண்டால் தான் நமக்கு பிறப்பு வந்திருக்கு. நம்முடைய முந்தைய வினைகளின் வழியாக இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது இத்தை பொருள் என கழித்து, இது ஏதோ ஆண்டாண்டு காலம் இருக்கும்னு இந்த உடம்பை நினச்சிக்கிட்டு ஜவ்வாது பூசி சந்தனம் பூசி சென்ட் அடித்து குளித்து சோப்பு போட்டு, இல்லை கொஞ்சம் வெளுத்துருச்சுன்னா டை அடித்து கர்லிங் பண்ணி நீட்டி, இல்லை சுருட்டி, எத்தனையோ மாவுகளெல்லாம் பூசி அழகுபடுத்தி வச்சா நின்றுடுமா? இல்லை எத்தனை மசாஜ் சென்டருக்கு போனாலும் மசாஜ் பண்ணி நின்னா நின்றுடுமா? 20 வயதில் விழுந்தால் கண்ணக்குழி, 60 வயதில் விழுந்தால், இல்லை எங்கள் மக்கள் சொல்லுவாங்க அதுக்கு பேர் டொக்கு சார் அப்படின்னு, விழுந்துடுமே இந்த உடம்பு, தளர்ந்துடுமே. ஆனால் இத்தை பொருள் என கழித்து மகிழ்ந்து அரு நரகத்திடை விழப் புகுகின்றேனை, நரகத்தில் விழுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற என்னை. எத்தனையோ பேர்லாம் சொல்லிட்டாங்க, ஔவை புராட்டி சொன்னது போல ஏற்கனவே சிந்தித்தோம், சிவாய நமவென சிந்தி திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், மற்றெல்லாம் விதியே மதியாய் போகும். வணங்கலை என்ன சார் நடக்கும்? விதி எப்படி நான் அழைச்சிட்டு போதோ அப்படி போவீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தெருளும் மும்மதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தொடு செம்தி அருளும் மெய்நறி பொய்நறி நீக்கிய அதிசயம் கண்டோமே. இங்கே முப்புறங்களை எரி செய்த ஈசன் ஒரு சிரிப்பில், ஒரு குமிழ் சிரிப்பில் முப்புறங்களை அப்படியே பொடி பொடியாக்கிட்டான். இந்த விபூதி அபிஷேகம் ஆணி திருமஞ்சனத்தில் நம்ம நடராஜ பெருமானுக்கு நடைபெற்ற விபூதி அபிஷேகம். விபூதி அபிஷேகத்தை பார்த்தால் செல்வம் கிடைக்கும், பிறவி பிணி நீங்கும். தெருளும் மும்மதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தொடு செம்தி அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டோமே. மெய்நெறி அருளி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டோமே. இங்கே மெய்யான நெறி பெறப்பட வேண்டும், பொய்யான நெறி அகற்றப்பட வேண்டும். அந்த அதிசயத்தை ஈசனினுடைய திருவருள் நமக்கு கூட்டுவிக்கும் என்பதை சொல்லி, வான்முகில் வழாது வைகம் அழிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்விமல்க, மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை சொல்லி, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்டு நெறியுண்டு நிலையுமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு குடையுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சாந்தமுறு முளமுண்டு வளமுமுண்டு, தேருண்டு கரையுண்டு பறையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி, நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.